திஸ் வீடியோ இஸ் ப்ராட் டு யூ பை ஸ்டடி வித் ஸ்காலட். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் 11 உள்ள ஃபிசிக்ஸில் யூனிட் 2 உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இப்போ ப்ராப்ளம் 3 பார்க்கலாம். ஓகே, யா இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் 3 க்வெஸ்சன் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், கேல்குலேட் த ஆவரேஜ் வெலாசிட்டி. நம்ம இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் R1 ஈக்குவல் டு 5i ப்ளஸ் 6j அண்ட் R2 இஸ் ஈக்குவல் டு 2i ப்ளஸ் 3j கொடுத்துருக்காங்க. அண்ட் இன் அ டைம் கொடுத்துருக்காங்க. டைம் இஸ் 5 செகண்ட். ஸோ டைம் வந்து 5 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகே, ப்ராப்ளம் நம்பர் 3 கிவன் என்னென்ன க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டு பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க. திட் இஸ் R1 இஸ் ஈக்குவல் டு 5i ப்ளஸ் 6j அண்ட் R2 இஸ் ஈக்குவல் டு 2i ப்ளஸ் 3j. ஓகே, அண்ட் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. டைம் இஸ் யோர் 5 செகண்ட். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம இப்போ சொல்யூஷன் பண்ணோம். வி நீட் டு ஃபைண்ட் யுவர் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, வெலாசிட்டினால என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகே, வெலாசிட்டி இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் பொசிஷன் இஸ் R2 அண்ட் இனிஷியல் பொசிஷன் இஸ் R1. ஸோ R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர் டிவைடட் பை யுவர் டைம் டி. ஸோ டைம் டியை நம்ம இதிலிருந்து டிவைட் பண்ணால் கிடச்சிரும். திஸ் இஸ் யுவர் இதுதான் உங்களோட ஓவரால் கான்செப்ட். ஓகே, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வி ஆவரேஜ், வி நீட் டு ஃபைண்ட் யுவர் ஆவரேஜ் வெலாசிட்டி. வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு R2 மைனஸ் R1 டிவைடட் பை டெல்டி. திட் இஸ் த சேஞ்ச் இன் டைம். டைம் சேஞ்ச் வந்து 5 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்வெஸ்சன் செய்யலாம். வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு R2 மைனஸ் R1 டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் டெல்டி. R2 நம்மளுக்கு தெரியும் அண்ட் R1 நம்மளுக்கு தெரியும். ஸோ R1 R2 என்னங்கிறது நம்மளுக்கு க்வெஸ்சனில் கொடுத்தது படி எழுதுனா R1 வெக்டர் R2 வெக்டர். வாட் இஸ் யுவர் R1 வெக்டர்? R1 வெக்டர் இஸ் 5i ப்ளஸ் 6j. 5i ப்ளஸ் 6j அண்ட் R2 இஸ் 2i ப்ளஸ் 3j. ஸோ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணால் R2 இஸ் ஈக்குவல் டு R2 பதிலாக 2i ப்ளஸ் 3j மைனஸ் R1க்கு பதிலாக 5i ப்ளஸ் 6j போடுங்க. அண்ட் டைம் நம்மளுக்கு இட் இஸ் 5 செகண்ட். ஸோ டைம் வந்து 5 செகண்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, 5 செகண்ட்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் தென் 2i மைனஸ் 5i, ஐ கேப் மட்டும் எடுத்து தனியாக எடுத்துக்கோங்க, ப்ளஸ் 3j மைனஸ் 6j டிவைடட் பை 5. ஸோ 2i மைனஸ் 5i என்னது? 2 மைனஸ் 5 இஸ் மைனஸ் 3. மைனஸ் 3i ப்ளஸ் 3 மைனஸ் 6 இஸ் ஆல்சோ மைனஸ் 3. ஸோ 3 மைனஸ் 6 இஸ் மைனஸ் 3 மைனஸ் 3j டிவைடட் பை 5. ஸோ உங்களுக்கு வி ஆவரேஜ் என்ன கிடைக்கும்? வி ஆவரேஜ் இஸ் மைனஸ் 3i மைனஸ் 3j டிவைடட் பை 5. இதில் நீங்கள் காமனாக மைனஸ் 3 எடுத்தீங்கன்னா மைனஸ் 3 இன்டூ i ப்ளஸ் j 5 எங்கே போட்டிங்கன்னா திஸ் இஸ் ஏ ஃப்ரீ ஆவரேஜ். புக் ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு R2 மைனஸ் R1 டிவைடட் பை யுவர் சேஞ்ச் இன் டைம். R2 மைனஸ் R1, R2 என்னது உங்களுக்கு? 2i ப்ளஸ் 3j அண்ட் R1 இஸ் 5i ப்ளஸ் 6j. 2 மைனஸ் 5 இஸ் மைனஸ் 3. சிமிலர்லி 3 மைனஸ் 6 இஸ் ஆல்சோ மைனஸ் 3. மைனஸ் 3யை காமன் எடுத்தால் i ப்ளஸ் j வந்துடும் உங்களுக்கு. அண்ட் 5 இங்கே போட்டால் இது உங்களோட ஆன்சர். ஸோ தேர்ட் க்வெஸ்சனுக்கு உங்களோட ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஆன்சர் இஸ் மைனஸ் 3/5i ப்ளஸ் j. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கணுக்கே ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.